இப்போ நம்மளுடைய கோல உருண்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. மேலையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலுங்க. இந்த கொத்தவரங்காய் வச்சு இந்த கோல உருண்டை ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் லஞ்ச் மெனு, லஞ்ச் பாக்ஸ் மெனு, கறிவேப்பிலை பொடி சாதமும் ஒரு புதிய சைடிஷ்ங்க, கொத்தவரங்காய் கோலா உருண்டை. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொத்தவரங்காயில் பொரியல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரியவங்களுமே அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது வந்து நிறைய நாசத்துள்ள ஒரு காய்ங்க. நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இந்த கொத்தவரங்காய் கோலா உருண்டை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து கறிவேப்பிலை பொடி சாதம் வந்து செய்ய போறேங்க. அதுக்கு வந்து நான் பாசுமதி அரிசி ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வேக வச்சு வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது வந்து ஆறட்டுங்க. கறிவேப்பிலை பொடி சாதத்துக்கு நான் இந்த அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அலசி நல்லா உலர வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுட்டேங்க. கறிவேப்பிலை செத்திக்கலாம். இப்போ கறிவேப்பிலை வந்து நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. கறிவேப்பிலை வந்து நல்லாவே வறுபட்டு வந்துருச்சுங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க. கறிவேப்பிலை சாதம் தாளிக்கிறதுக்கு கடாயி வச்சுட்டேங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ரெண்டு ஸ்பூன் நடக்கலை பருப்பு, ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு நாலு முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். முந்திரியெல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க, நமக்கு தேவைன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பருப்பு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. ஒரு நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி சேர்த்துனோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கட்டுங்க. இதெல்லாமே வதங்கும் போதே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், செத்திக்கலாம். இந்த கறிவேப்பிலைக்கு வந்து இந்த புளி சேர்த்தணும் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக புளி சேர்த்தணுங்க. அரை ஸ்பூன் உப்பு செத்திக்கலாம். புளி விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இந்த டைமில் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அவ்வளோ ஒரு கமகமான வாசத்தோடு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த புளியோட பச்சை வாசமெல்லாம் போய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கறிவேப்பிலை பொடியை வந்து சேர்த்திடலாங்க. சேர்த்து அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுடலாங்க. நமக்கு இந்த கறிவேப்பிலை பொடி சேர்த்துனோடனே பார்த்தீங்கன்னா நல்லா கம கமண்ட்டு அந்த கறிவேப்பிலை ஃப்ளேவரோட செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சாதம் சேர்த்திடலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பாசுமதி அரிசியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சோனாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே பாசுமதியில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் வந்து இன்றைக்கி பாசுமதியில் செய்கிறேங்க. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டலாங்க. அதாவது இதில் பாசுமதிங்கிறதுனால ரைஸ் உடையாமல் நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள்லாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டெலாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. பாருங்க, நம்ம சாதம் வந்து உடையாமல் நம்ம வந்து கலந்து எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம கறிவேப்பிலை சாதத்துக்கு வந்து ஒரு சைடிஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொத்தவரங்காய் கோலா உருண்டை செய்ய போகிறேங்க. கொத்தவரங்காய் வந்து இந்தளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு
150 கிராம் கொத்தவரங்காய் எடுத்து இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இருக்கட்டும். கோலா உருண்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. இது பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி எடுத்துட்டேங்க. 50 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. செத்திக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கூட அரைக்கிறதுக்கு வந்து 4 வரமிளகாய் செத்திக்கலாங்க. 4 பல் பூண்டு, சிறிதளவு கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு. இது வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க. நல்லா தண்ணி சேர்க்காமே கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்காய் வந்து செத்திட்டேங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு செத்திக்கலாம். வந்து ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரைப்படலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி செத்திக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சது வந்து மிக்சிங் பவுலில் செத்திக்கலாங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை செத்திக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க. இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. ஐயோ, கொத்தவரங்காய் பொரியலை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்கூலுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கலந்துட்டேங்க. இதில் வந்து இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா சும்மா இப்போ ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். பார்த்திங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய கொத்தவரங்காய் கோல உருண்டைகள் எல்லாமே நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுங்க. நம்ம இந்த உருண்டைகள் வந்து சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டானதுக்கப்புறம் சேர்த்த வேண்டாங்க. இந்தளவுக்கு போட்டால் பபுள்ஸ் வரணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நிதானமாக எரியட்டுங்க. போட்டோடனே திருப்ப வேண்டாங்க. கொஞ்சம் வெந்து மேலே வரும்போது நம்ம திருப்பலாம். அப்படியே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, வரும்போது நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம திருப்பி விட்டுடலாங்க. இந்த கோலா உருண்டை வந்து ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோலா உருண்டைகள் நல்லாவே வெந்துடுச்சுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பு பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. மீதி உள்ளதும் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. கொத்தவரங்காய் கோலா உருண்டை வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுடைய கறிவேப்பிலை பொடி சாதமும் கொத்தவரங்காய் கோலா உருண்டையும் ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய கறிவேப்பிலை போட்டு சாதம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலுங்க. நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்ச கறிவேப்பிலை பொடி சாதம், கொத்தவரங்காய் கோலா உருண்டை ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.